ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் 50 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு இலவச சிகிச்சை கிடைத்துள்ளதாக நாடாளுமன்ற கூட்டத்தில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ஆண்டிற்கான பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று நாடாளுமன்றத்தின் கூட்டத்தில் தொடக்க உரையாற்றினார். இதற்காக குதிரைப்படை புடைசூழ நாடாளுமன்றம் வந்த குடியரசுத் தலைவரை பாரம்பரிய முறைப்படி பிரதமர் நரேந்திர மோடி அவரை வரவேற்றார். நாடாளுமன்றத்தில் முதல் முறையாக உரையாற்றிய குடியரசுத் தலைவர் உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான அம்சங்களை தற்போது இந்தியா வழங்கி வருவதாக தெரிவித்தார். மேலும் ஜனநாயகத்திற்கும் சமூக நீதிக்கும் எதிரியாக ஊழல் இருப்பதாக கூறிய அவர் ஊழலை அகற்றுவதற்காக உறுதியான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். அரசின் நலத்திட்ட உதவிகள் பயனாளிகளுக்கு நேரடியாக சென்றடைவது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அதற்கு நேரடி பண பரிமாற்றம் டிஜிட்டல் இந்தியா இயக்கம் ஆகியவை உதவியாக இருந்தது என்றும் குறிப்பிட்டார். கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்திற்கு கால நீட்டிப்பு செய்ததற்கு பாராட்டு தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் 50 கோடிக்கும் மேற்பட்ட மக்களுக்கு இலவச சிகிச்சை அளிக்கப்பட்டிருப்பதாகவும் இதன் மூலம் ஏழை மக்களுக்கு 80 கோடி ரூபாய் சேமிப்பு கிடைத்திருப்பதாகவும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்தார். ஆஜ் பாரத் மே கரீபி கோ ஸ்தாயி சமாதான் ஔர் உன்கே ஸ்தாயி சசக்திகரண் கே லியே காம் கர்னே வாலி சர்க்கார் ஹை. आज भारत में अभूतपूर्व स्पीड और स्केल पर काम करने वाली सरकार है। आज भारत में इनोवेशन और टेक्नोलॉजी के माध्यम से जनकल्याण को सर्वोपरि रखने वाली सरकार है। மத்திய அரசின் குழாய் குடிநீர் மூலம் வழங்கும் திட்டத்தின் மூலம் கடந்த 3 ஆண்டுகளில் 11 கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் குடிநீர் இணைப்பு பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார். ஜம்மு காஷ்மீரில் சட்டப்பிரிவு 370 ரத்து மற்றும் முத்தலாக் சட்டம் என மத்திய அரசு எடுத்துள்ள பல்வேறு முக்கிய முடிவுகளை பட்டியலிட்ட குடியரசுத் தலைவர் மகளிருக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் மேற்கொண்டுள்ள பல்வேறு திட்டங்களையும் சுட்டிக்காட்டினார். காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி இந்திய ஒற்றுமையை எடுத்துக்காட்டுவதாக அமைந்திருந்ததாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெருமிதம் தெரிவித்தார். மெடிக்கல் கே படை கர் ஹே சாத்ரோ கே லியே கிராஜுவேட் ஔர் போஸ்ட் கிராஜுவேட் சிஸ்டோ கி சங்கியா அப் பஹலே கே முகாபிலே தேஷ் மே துகுனி ஹோ சுகி ஹே. 2014 से पहले जहां देश में कुल लगभग 725 विश्वविद्यालय थे, वही बीते केवल 8 वर्षों में 300 से अधिक नए विश्वविद्यालय बने। इसी दौरान देश में 5000 से अधिक कॉलेज भी खोले गए हैं। உலகின் அமைதிக்காக இந்தியா பாடுபட்டு வருவதாக குறிப்பிட்ட குடியரசுத் தலைவர் இந்தியா தனது பிரச்சினைகளை தீர்க்க பிற நாடுகளை சார்ந்திருக்கவில்லை என்றும் அதே நேரம் பிற நாடுகள்தான் தங்கள் பிரச்சினைகளை தீர்க்க இந்தியாவின் உதவியை எதிர்பார்ப்பதாகவும் கூறினார். இந்த ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை நாட்டின் வளர்ச்சியை எடுத்துரைக்கும் வகையில் அமைந்திருக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்த அவர் 2047 ஆண்டுக்குள் அனைத்து விதமான வளர்ச்சிகளையும் பெற்ற பொற்கால இந்தியாவாக நாட்டை உருவாக்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தினார்.